திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆன்லைன் கடன் செயலி மூலம் பணம் பெற்ற தன்னிடம் அதிக பணத்தை பறிப்பதற்காக தனது வீட்டு பெண்களின் படங்களை ஆபாசமாக மார்பிங் செய்து செல்போனில் உள்ள மற்றவர்களின் எண்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து அவமானப்படுத்தி மிரட்டல் விடுப்பதாக காவல் கண்காணிப்பாளர் சஷாங் சாயிடம் புகார் தெரிவித்தார். சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் சித்ராதேவி தலைமையில் தனிப்படை மிரட்டல் கும்பலை பிடிக்க தீவிர விசாரணை நடத்தியது. பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த தகவலின் பேரில் ஆபாச குறுந்தகவல் வந்த செல்போன் எண்ணின் சிக்னலை ஆய்வு செய்தனர். அப்போது அந்த கும்பல் திருப்பூர் காதர்பேட்டையில் இருந்து பொதுமக்களை தொடர்பு கொண்டு பேசி வருவது செல்போன் சிக்னல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. காதர்பேட்டையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட போலீசார் அங்குள்ள ஒரு கட்டிடத்தில் கால் சென்டர் அமைத்து கடன் செயலி மூலம் மோசடியாக மிரட்டி பணம் பறித்த 5 பேர் கொண்ட கும்பலை சுற்றி வளைத்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த முகமது அஸ்கர், முகமது ஷாஃபி, முகமது சலீம், அனிஸ் மோன், அஷ்ரப் ஆகிய 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் பொதுமக்களை ஏமாற்றி பணம் பறிக்க பயன்படுத்திய 6 இணையதள மோடம், 3 லேப்டாப்புகள், 1 பாக்ஸில் 100 சிம் கார்டுகள் கொண்ட 11 சிம் பாக்ஸ்கள், கூடுதலாக 500 சிம் கார்டுகள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். திருப்பூர் காதர்பேட்டையில் கால் சென்டர் அமைத்திருந்த அவர்கள் ஒரு நாளைக்கு 3500 பேரை தொடர்பு கொண்டு இவர்களுக்கு ஸ்பீட் லோன், கேண்டி பே, ஈசி லோன், லக்கி மணி என்ற 4 வெளிநாட்டு கடன் செயலி மூலம் 3000 ரூபாய் முதல் 15000 ரூபாய் வரை கடன் வழங்குவதாக கூறியுள்ளதுடன் இதற்காக இமெயில் முகவரி, ஆதார் கார்டு எண், புகைப்படம் ஆகியவற்றை வாங்கியுள்ளனர். பணம் தேவைப்பட்டவர்கள் மோசடி கும்பல் என்பது தெரியாமல் தங்களது ஆவணங்களை கொடுத்து கடன் பெற்றுள்ளனர். அப்படி கடன் பெற்றவர்கள் கடனை 2 வாரத்தில் செலுத்தியும் அனுப்பிய பணம் எங்களது வங்கிக் கணக்கிற்கு வரவில்லை, எனவே பணத்தை திரும்ப அனுப்புங்கள், இல்லையென்றால் உங்களின் புகைப்படத்தை ஆபாசமாக மார்பிங் செய்து உங்களது உறவினர்கள், நண்பர்களின் வாட்ஸ்அப் மற்றும் இணையதளங்களில் பதிவேற்றி விடுவோம் என்று மிரட்டியுள்ளனர். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் பலர் மோசடி கும்பலிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்துள்ளனர். அதன் பின்னரும் கடன் செலுத்தியவர்களை அசிங்கப்படுத்தி பணம் பறிப்பதை வாடிக்கையாக செய்து வந்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இந்த கும்பல் கடந்த 2 மாதங்களாக பணம் பறித்து ஏமாற்றியுள்ளதாகவும் இந்த மோசடி கும்பலின் வங்கிக் கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த காவல் கண்காணிப்பாளர் சஷாங் சாய், பொதுமக்கள் ஆன்லைன் கடன் செயலி மூலம் பணம் பெற வேண்டாம் என்றும் அப்படி யாராவது போன் செய்தால் 1930 என்ற போன் நம்பரை தொடர்பு கொண்டு புகார் செய்யலாம் என்று தெரிவித்தார். இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ் தயவு செய்து என்டர்டெயின் பண்ணாதுங்க. ஏன்னா நீங்கள் ஆக்சஸ் பண்ணும் போதும் உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ்லேருந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வரை எல்லாமே கேட்டு வாங்குறாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரி லோன் அப்ளிகேஷன்ஸ் யாராச்சும் யூஸ் பண்ணா இருந்தால் கூட வந்து கால்துறையில் வந்து நீங்கள் தகவல் சொல்லுங்கள், எங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ செய்வோம். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர் செந்தில்குமார்.